ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுவுமே குக்கிங் கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து நான் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நியூ மாமா இல்லை அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கும், எது நம்ம யூஸ் பண்ணலாம் எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாமா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் இதில் கொடுக்க போகிறேன். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, மாமா அர்த்தோட ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 நல்ல ப்ராடக்ட். நான் வந்துட்டு அரவுண்ட் ஒன் இயர் ஆச்சு இது வந்து பேபிக்கு யூஸ் பண்ணி. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு டாக்ஸின் ஃப்ரீ, ஸ்பெஷலி வந்துட்டு கெமிக்கல்ஸ் டாக்ஸின் ஃப்ரீ இது. அதெல்லாம் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட வந்துட்டு ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இந்த 6 ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், இது வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமா அர்த்தோட டம்மி ரோலான். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இன்டைஜஷன் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஸ்டமக் பெயின் இருக்கும், ரொம்ப வயிறு வலிக்கும், பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியாது, அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு இந்த டம்மி ரோலன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, பிள்ளைங்களோட வயிற்றை சுற்றி தொப்பில் சுற்றி வந்துட்டு இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஆக்சுவலி இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், ஹீங் அண்ட் ஃபெனல் ஆயில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயமும் சோம்பு மெயினாக, இந்த ரெண்டு ஆயில் தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ரோலான் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருப்பாருங்க, இந்த மாதிரி ரோலான் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டமிழில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். டேரெக்டாகவே நீங்கள் வந்து தமிழில் வந்து இப்படியே சுற்றிட்டிங்களா போகிறது போதும். எவ்ரி 20-30 மினிட்ஸ்க்கு நடுவில் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைனா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து தடவிடலாம். அதை ஒன்றும் வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்ல இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் உங்கள் பேபிக்கு. பேபி வந்துட்டு இந்த அழுகிற நிப்பாட்டுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 3+ மந்த் போட்டிருக்கு, 3 மாதத்துக்கு மேலே உள்ள பேபிஸ்க்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. நாங்கள் யூஸ் பண்ணி அது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 ml வந்துட்டு 249 rupees. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. சம்மோர் இதை நான் வாங்கியே வந்துட்டு இது வந்து செகண்ட் நான் வாங்கினது. ஸோ அரௌண்ட் 6 மந்த் ஆயிடுச்சு, பட் தென் ஸ்டில் இன்னும் இருக்குது பாருங்கள். அதனால் ரொம்ப தேவைப்படாது நமக்கு, லைட்டாக நமக்கு அப்ளை பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், மாமா அர்த்தோட ஈஸி டம்மி ரோல் ஆன். ஓகே, செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமா அர்த்தோட ஆன்டி மாஸ்கிட்டோ ரோல் ஆன். இது வந்துட்டு இந்த மாதிரி தான், இது பாட்டில் குட்டியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 8 ml பாட்டில் தான், ரொம்ப சின்ன பாட்டில் தான். சேம் ரோல் ஆன் தான் இதுவும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரோல் ஆன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரோல் ஆன் தான் அது. இது வந்துட்டு கொசு, ஸ்பெஷலாக கொசு பிள்ளைங்களுக்கு அடிக்காமல் இருக்க ஆன்டி மாஸ்கிட்டோ ஃபேப்ரிக் ரோல் ஆன். பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்ம இதை அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் போர்ஷன், அப்புறம் கால்கிட்ட, கைக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, லைட்டாக இந்த ரோலான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொசு வந்து கடிக்காது, கொசு பக்கத்தில் கூட வராது. ஏன்னா ஸ்மெல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எசென்ஷியல் ஆயில்ஸால் இது வந்து செய்யப்பட்டது. இது என்னென்ன ஆயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது, லெமன் கிராஸ் ஆயில் இருக்குது, விட்டமின் இ, இந்த மாதிரி வந்து எசென்ஷியல் ஆயில்லாம் போட்டு இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கொசு தொல்லை வந்து பிள்ளைங்கள் கொசு கடிக்கிற அந்த பிரச்சனையே வந்துட்டு இருக்காது இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா. பட் இது வந்து 8 ml வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து 8 ml வந்துட்டு 99 rupees இருக்குது. இந்த பாட்டில் குட்டி பாட்டில் தான், பட் தென் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு. ரொம்ப எஃபெக்டிவானது, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மாஸ்கிட்டோலேருந்து பாதுகாக்கும். ஸோ அப்புறம் இன்னொன்று வந்துட்டு, 2 மந்த்ஸ் ஏஜ் பேபிக்கு, 2 மந்த்ஸ் பேபி எப்படி அப்படின்னா, 2 மந்த்ஸ்க்குள்ளே உள்ள பேபி, 2 மந்த்ஸ் பேபி எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஸ்டோலரில் இல்லைனா அவங்களோட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க படுக்கிற இடம் அதை சுற்றி வந்துட்டு நீங்கள் லைட் லைட்டாக அந்த ட்ராப்பை வந்துட்டு தடவி விடலாம். தடவி விட்டீங்க அப்படின்னா கொசு பக்கத்தில் வராது.
ஓகே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பைட் ரோலான், மம்மா அர்த்தோட ஆஃப்டர் பைட் ரோலான். இது வந்துட்டு கொசு கடிச்சாலோ இல்லை பூச்சி ஏதாவது கடிச்சாலுமே கூட பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இச்சியாக இருக்கும், ரொம்ப அரிக்கும், அது வந்து பிள்ளைங்க சுரஞ்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு, அது நமக்கே பார்க்க கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வந்து அவங்களுக்கு இச்சியாக இருக்கும், ரொம்ப அது கொசுவே கடிச்சாலுமே அவங்களால தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அந்த இச்சினஸ் அந்த எந்த அந்த அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த இதுவே இருக்காது, ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மம்மா அர்த்தோட ஆஃப்டர் பைட் ரோலான், பூச்சி கொசு எது கடிச்சாலுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இச்சிங்காக இருக்கிறது, ரேஷஸாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிலீஃப் பண்ணும். இதில் என்ன அப்படின்னா லெவண்டர் ஆயில் ஸ்பெஷலி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்மெல்லே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ரொம்ப மைல்டான ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த ஆயில் ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சேம் வந்துட்டு உங்களுக்கு ரோலான் தான், இது வந்து ரோலான் தான். இது வந்து நீங்கள் ட்ரெஸ் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணலாம், இது வந்து ஃபேப்ரிக் கிடையாது, இது ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். நான் முதல் காட்டின வந்து மொஸ்கிட்டோ இது வந்து ஃபேப்ரிக் தான், அது வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. இந்த நான் காட்டினேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் போடணும் கடிக்காமல் இருக்கிறதுக்கு. பட் கடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்கின்ல வந்துட்டு இது அப்ளை பண்ணலாம். அப்படி வந்து எதுவும் இன்செக்ட் பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா ரோலான் தான் இருக்குது. நீங்கள் நல்லா சும்மா நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கூட பிள்ளைங்களுக்கு தடவி விடலாம். இது வந்து உங்களுக்கு 40 ml வந்து 249 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ரியலி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பிள்ளைங்களுக்கு அந்த இச்சினஸ் இந்த ரேஷஸ் அதெல்லாம் வந்துட்டு ரிலீஃப் ஆகுது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது, மம்மா அர்த்தோட ஆஃப்டர் பைட் ரோலான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு மம்மா அர்த்தோட சன்ஸ்க்ரீன் லோஷன். இது பிள்ளைங்களுக்கு ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 to 10 years வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். மினரல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் ஃபார் பேபிஸ் ஆக்சுவலாக இதில் போட்டிருக்காங்க. SPF 20+, டாக்ஸின் ஃப்ரீ. சொன்ன மாதிரி மம்மா அர்த்தோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து டாக்ஸின் ஃப்ரீ தான். 50 ml வந்துட்டு 150 ருபீஸ். இந்த லோஷன் இந்த க்ரீம் வந்து எப்படி அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு வெளியே பிள்ளைங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறக்கு முன்னாடி, சன்னுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸ்விம்மிங் பூல் கிட்டே கூப்பிட்டு போனாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் வெயிலில் போகிறக்கு முன்னாடி இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அந்த சன்னால் வர்ற எந்த வந்து பிரச்சனைகளும் வந்து பிள்ளைங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருந்தது, மம்மா அர்த்தோட சன்ஸ்க்ரீன் ஃபார் பேபீஸ் 0 to 10 years. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மம்மா அர்த்தோட மில்கி சாஃப்ட் ஃபேஸ் க்ரீம் ஃபார் பேபீஸ். சாஃப்ட் ஃபேஸ் க்ரீம் இது, மில்கி சாஃப்ட் ஃபேஸ் க்ரீம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸ்கின்னை வந்துட்டு நல்லா வந்துட்டு சாஃப்டாக வச்சுக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணும். அப்புறம் வந்து சாப்டு ஸ்கின், இந்த மாதிரி சில ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், இந்த மாதிரி வெடிப்புலாம் வர மாதிரி தெரியும், கிளைமேட்ஸ் ஒத்துக்காமல் வெதர் ஒத்துக்காமல் இந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களாம் தரவுனிங்க அப்படின்னா சாப்டு ஸ்கின்லாம் வந்து கிளியராக இருக்கும், நோ பேரபன்ஸ் அண்ட் நோ சிலிகான்ஸ். இந்த க்ரீம் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை அப்ளை பண்ணலாம், மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 தடவை அப்ளை பண்ணலாம். லைட்டாக வந்துட்டு உங்கள் கையில் இந்த க்ரீமை வந்துட்டு எடுத்துகிட்டு கையில் க்ரீம் லைட்டாக எடுத்துகிட்டு நல்லா உங்கள் பாமில் இப்படி தடவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அப்வர்ட் மோஷனில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா கழுத்து அப்புறம் வந்து ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா அந்த ஸ்கின் வந்து நல்லா அந்த எங்கெங்கே சாப்ட் ஸ்கின் இருக்கோ அது மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அதை மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாகும், மில்கி சாஃப்டாகும் பாப்பாவோட ஸ்கின்னெல்லாம். இது வந்து ஆக்சுவலாக மில்க் ப்ரோட்டீன் அண்ட் முறுமுறு பட்டர் மெயின் இன்க்ரீடியன்ட், இதில் வந்து இதுதான் சேர்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட் இதுவும். ஓகேங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்மா அர்த்தோட பேபி மிஸ்ட் ஃபார் பேபீஸ். ஏன்னா பர்ஃப்யூம் தான், பேபிஸ்க்கான பெர்ஃப்யூம். பட் இதோட யூஸ் பண்ணுற ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 months+, 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்க தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும் ஸ்மெல், ரொம்ப நல்லா மைல்டாக இருந்த ஸ்மெல். ட்ராவல் பண்ணுறப்ப இல்லை நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக ஸ்மெல் வருது அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் வந்து. இது வந்து பவுன்சி பிளாக் கரண்ட் ஃப்ளேவர், ஆல்கோஹால் ஃப்ரீங்க, இது வந்துட்டு ஆல்கோஹால் ஃப்ரீ. அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வந்துட்டு மைல்டான ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும்,
ரொம்ப மைல்டாக இருக்கும். அவங்களோட நீங்கள் வந்து ஸ்கின்ல கூட அப்ளை பண்ணலாம், ட்ரெஸ்ஸில் கூட அவங்களுக்கு போட்டுவிடலாம், ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நேச்சுரல் ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், மம்மா அர்த்தோட பாடி மிஸ்ட் ஃபார் பேபிஸ். இது வந்து நல்ல ஒரு லெவன் பிளாக் கரண்டோட ஃப்ளேவர், ரொம்ப நல்லாயிருக்கு, மைல்டாக இருக்குது ஸ்மெல்லு. இது வந்து 299 ருபீஸ். எத்தனை எம்எல்னு பார்த்தீங்கன்னா 150 எம்எல் வந்துட்டு 299 ருபீஸ் ஒர்த்துங்க. இது வந்து ஒர்த்து தான், ஒன்றும் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஓகே தான் இந்த ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும், ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை யூஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா மம்மா அர்த் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யூ. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மம்மா அர்த் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே கூட பிள்ளைங்களோட ஹெல்த் கூட நம்ம வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பென்சிவ் பார்க்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச அளவில், பிகாஸ் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் பேபி ஸ்கின்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ப்ராடக்ட், ஸ்பெஷலி வந்து ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதான் நமக்கு முக்கியமானது, எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாவது டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணாலும் எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரியும் கண்டிப்பாக ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதான் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து சீல் பேக் ஆகிருக்கான்னு பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சீல் பேக்டாக இருக்கும், இந்த மாதிரி வந்து பேக்காக இருக்கும். நம்ம வந்து இந்த பாட்டில் இப்படி ஓப்பன் பண்ணால் தான் வந்து சீல் வந்து பிரியும். ஸோ கண்டிப்பாக வந்து சீல் பேக்காக இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக படிங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் ஃபார் யூஸ் படிங்க, எப்படி வந்துட்டு டைரக்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கும். ஸோ டைரக்ஷன் ஃபார் யூஸ் கண்டிப்பாக படிங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படிங்க, இன்க்ரீடியன்ஸ் படிங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சில விஷயங்கள் சில பிள்ளைங்களுக்கு வந்து சூட் கூட ஆகாது. சில பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சில ப்ராடக்ட் நல்ல அலர்ஜியாக இருக்கும், சில ஆயில்ஸ் வந்து ஒத்துக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட் படிங்க, டைரக்ஷன் ஃபார் யூஸ் படிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இது கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், எவ்ரி மாம்ஸ் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஸ்பெஷல்லி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு மூக்கில் வாயில் கண்ணில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே கண் மூக்கு வாய் இது மூணுக்கும் வந்துட்டு அதை வந்து படாத மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.